ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஜெஃபர் ஸோ ஒரு லாங் கேப் அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நம்ம பீஸ்ட் டெலிவரி எடுத்தே ஒரு டூ மந்த்ஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வாக்குறன் ரிவியூவே போட போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அப்போலாம் டூ மந்த்ஸ் கேப் ஸோ ஏன் இந்த டூ மந்த்ஸ் கேப் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் என்னால் வெளியே வந்து வீடியோவும் எடுக்க முடியல அவ்வளோவா பிகாஸ் கவர்மெண்ட்டும் சரி டாக்டர்ஸும் சரி போலீஸ் அண்ட் இன்னும் நிறைய ஒர்க்கர்ஸ் நம்மளுக்கு தெரியாதவங்களாம் நம்மளுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த கொரோனா டைமில் அந்த டைமில் நம்ம வந்து வெளியே சுற்றி வீடியோ போடணுமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் கேப் விட்டேன் பட் இப்போ வந்து லாக்டவுன் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஸோ ரெஸ்ட்ரிக்டட் லாக்டவுன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் யாருமே இல்லாத இடத்துல எங்கள் தெருவில் இருந்து ஒரு தெரு தள்ளி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் எஸ் இப்போ ஒரு ஆயா க்ராஸ் பண்ண போகிறாங்க யா ஓகே ஒரு ஆயிரம் தான் க்ராஸ் பண்ணியிருக்காங்க நீ பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் கொஞ்சம் இந்த வீடியோ எடுக்கிறேன் எஸ் ஸோ ஃபஸ்ட்டு பைக்கில் பார்த்தீங்கன்னா லுக்ஸு ஸோ எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் த்ரீ டென்னில் ரெண்டு கலர் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சதான் இருந்தாலும் சொல்கிறேன் ஸோ டைட்டானியம் பிளாக் அண்ட் ரேசிங் ரெட் ஸோ ரேசிங் ரெட் ஆர்ஆர் ரேசிங் ரெட் ஸோ மேபி அப்படி கூட நேம் வச்சாங்களே எனக்கு தெரில பட் இந்த பைக் லான்ச் பண்ணதுலேருந்தே அப்போலேருந்து இந்த கலர் இருக்குது ஸோ ஆர் ஆர் ரேசிங் ரேட் இருக்குது மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நடந்துங்கன்னே பார்ப்போம் அதான் வாக்குறோம் வேலை சரி வாங்க நடக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனன்ட் இன்ஜின் தான் ஸோ இது ஒரு த்ரீ டுவெல் சிசி கெப்பாசிட்டி உள்ள இன்ஜின்னு பவர் தேர்ட்டி ஃபோர் அண்ட் டார்க் வந்து டுவெண்ட்டி செவன் நென்ட்மீட்டர் அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ட்ராக் மோடில் மட்டும்தான் ரெயின் மோ அண்ட் அர்பன் மோடில் பார்த்தீங்கன்னா பவர் அப்படியே டிக்ரீஸ் ஆயிடும் ஸோ பவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் தான் இருக்கும் அண்டு டார்க் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது எஸ் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரேசிங் இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிவிஎஸ் ரேசிங் எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அண்ட் இது வந்து பிஎம்டபிள்யூ கொலாப்ரேட்டட் இன்ஜின் அண்ட் இது வந்து ஒரு டிஓஎஸ்சி அண்ட் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின் ஸோ இது டபுள் ஓவர்ஹெட் கேம் ஷாஃப்ட் இன்ஜின் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டு நாட் பிளாக் ஐ திங்க் இட்ஸ் ஃபார் ஏரோடைனமிக்ஸ் ஆனால் யார் இதை பிளாக் பண்ண போகிறேன் தெரில கால் வச்சு அந்த பிளாக் பண்ண போகிறாங்க அடுத்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் டயர் ஸோ ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா யா இது வந்து ரேடியல் டியூப்லெஸ் டயர் அண்ட் ஃப்ரண்ட் டயர் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஒன் டென் பை செவன்ட்டி அண்ட் ஆர் செவன்ட்டின்னு கொடுத்துருக்காங்க அண்டு யா கோல்டு கலர் நல்லா ஷைனிங்காக யுஎஸ்டி சஸ்பென்ஷன் இது நிறைய பேர் வந்து சும்மா ரேப்பிங் பண்ணி வச்சுருப்பாங்க யுஎஸ்டி சஸ்பென்ஷன் இல்லாத வண்டியிலலாம் பட் யாஸ் இது ரொம்ப அட்ராக்டிவாக நல்லா இருக்குது அண்டு டயர் வந்து பார்த்திங்கன்னா லோ ப்ரொஃபைல் டயர் ஸோ அதனால கார்னரிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் யஸ் இந்த அலாய் வீல் சேம் லைக் ஜிஎம் ஜி த்ரீ டென்னா யா பிஎம்ட்யூ ஜி த்ரீ டென் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அளவில் அதே மாதிரி இருக்குது யா டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு இதில் அண்ட் இங்கே பாருங்கள் ரேடியேட்டர் யா தெரியுதா உள்ளார ரேடியேட்டர் பெஸ்ட்டு ரேடியேட்டர் கார்டு போடுறது தான் ஏன்னா கல் இதெல்லாம் படுறது நம்ம ஊர் கண்டிஷனுக்கு கல் கண்டிப்பாக அடிக்கும் அடித்து எதாவது டேமேஜ் ஆகுது வாய்ப்பு இருக்குது ரேடியேட்டர் கார்டு போடணும் நானும் போடணும் நான் டிவிஎஸ் ஷோரூமில் கேட்குறேன் இருந்துச்சுன்னா போட்டுக்கிறேன் அது ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தாச்சு அடுத்து பேக்கு பார்ப்போம் ஸோ பேக் டயர் பார்த்தீங்கன்னா எஸ் இது வந்து நல்லா வித்தாக இருக்குது ஒன் ஃபிஃப்டி அண்ட் சிக்ஸ்டி அண்ட் ஆர் செவன்டீன் செக்ஷனில் டயர் அது சேம் வீல் அண்டு நான் முக்கியமான இது பிரேக்கை சொல்ல மாறேன்ட்டு அவங்கக்கிட்ட ஸோ பேக் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி எம்எம் ஃப்ரண்ட்டில் த்ரீ ஹண்ட்ரட் எம்எம்மு ரெண்டுமே டிவல் சேனல் ஏபிஎஸ் தான் ஸோ அது உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்டு ஓகே இப்போ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் எக்ஸாஸ்ட் நான் கடைசியாக உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இந்த எக்ஸாஸ்ட் சேம் இன் ஜி த்ரீ டென் அண்ட் ஜி த்ரீ டென் ஜிஎஸ் அதாவது பிஎம் ஜி த்ரீ டென் ஜி த்ரீ டென் ஜிஎஸ் யூஸ் பண்ணுற சேம் எக்ஸாஸ்ட் ஐ திங்க் சேம் அலாய் வில் தான் நினைக்கிறேன் லுக்ஸ் நான் பார்த்தாலே தெரியுது அண்ட்யா இந்த ஃப்ரேம் இது வந்து டெலஸ் ஃப்ரேம் டெலஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இன்ஜின் பார்த்தாச்சு ரெண்டு டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தாச்சு ஸோ அடுத்து முக்கியமாக இந்த டிஸ்பிளே அழகான டிஸ்பிளே வாங்க ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு டிஸ்பிளே இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்சிக்கிறது இந்த டிஸ்பிளே கூட சொல்லலாம் ஸோ வந்து டிஸ்பிளே வந்து பாருங்கள் எஸ் நான் ஆன் பண்ண போகிறேன் யா சின்ஸ் நைன்டீன் எயிட்டி டூ ரேசிங் சின்ஸ் எங்கே பார்த்தாலும் டிவிஎஸ் ரேசிங் டிஸ்பிளேயில் கூட டிவிஎஸ் ரேசிங் அதையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வங்க யா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா இது அர்பன் மோடில் தான் இருக்குது யூ கேன் சியர் ஏன்னா இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ் போகல வண்டி அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் தான் ஓட்டிங்க பிகாஸ் லாக் அவ்வளோ வண்டி எடுக்கலை நான் இருந்தாலும் சும்மா ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தேன் அண்டு தௌசண்ட் சி தௌசண்ட் கிலோமீட்டரில் தான் ஃபஸ்ட் சர்வீஸ் இப்போ மீட்டியாரில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்லேயே ஃபஸ்ட் சர்வீஸ் நான் விட்டேன் பட் இது தௌசண்ட் கிலோமீட்டர் ஆகணும் பட் இல்லைனாலும் டூ மந்த்ஸ் கேப்பில் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணணும் ஸோ நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுவேன் அதையும் உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது டிஎஃப்டி டிஸ்பிளே ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஹேண்டிலே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துறாங்க டிஸ்பிளேயில் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்காமல் ஹேண்டிலே கொடுத்துருக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது ஜாஸ்டிக் மாதிரி இருக்குது இப்போ வந்து செட்டில் போய்ட்டு மோடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறுபடியும் செட்டில் இது பண்ணிங்கன்னா அர்பன் ரெயின் ஸ்போர்ட்டு ட்ராக்கு ஸோ அந்த நாலு மோடு இருக்குது இப்போ அர்பன் ரெயின் மட்டும்தான் லா அன்லாக்கில் இருக்குது மீதி ரெண்டு லாக்கில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லாக்கில் இருக்குது அடுத்து ட்ரிப் டீட்டெயில்ஸ் ஏன் மூணு ட்ரிப் இருக்குது அப்புறம் மை வெஹிக்கிளில் போனீங்கன்னா அதோட சர்வீஸ் ரெக்கார்ட் காட்டும் இன்னும் சர்வீஸ் நான் பண்ணல காட்டல காட்டில் நெக்ஸ்ட் சர்வீஸ் காட்டும் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச அப்புறம் பெர்ஃபாமன்ஸ் ரெக்கார்டில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் மைலேஜ் மைலேஜ் யா மைலேஜ் நீங்கள் வந்து இதில் டுவெண்ட்டி செவன் காட்டு அதுவும் ஸ்டார்டிங் சிட்டியில் ஓட்டும்போது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் அப்படி தான் காட்டி இருந்துச்சு நானே ரொம்ப மன வளர்ச்சியால் ஆகி அதுக்கப்புறமா ஒரு லாங் அடித்தேன் சென்னை பைபாஸ் வரைக்கும் அப்படி அடிச்சனால்தான் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் வந்துச்சு டுவெண்ட்டி செவன் குறைஞ்சி மறுபடியும் சிட்டியில் ஓட்டும் வந்து அண்டு ஸ்பீடு ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு காட்டுது உங்களுக்கு ஜீரோ டு சிக்ஸ்டி நான் ஃபைவ் செகண்ட்ஸில் போயிருக்கேன் அண்ட் டாப் யா ஒன் தேர்ட்டி டூ பிகாஸ் அர்பன் மோடில் லாக் பண்ணியிருக்காங்க ஒன் தேர்ட்டி டூ மேலே என்னால் திரும்ப முடியல அதுவும் அந்த சென்னை பைபாஸ் போகும்போது தான் அதுக்கு லாக் பண்ணி நான் மேபி அன்லாக் பண்ண அப்புறம் ஒன் சிக்ஸ்டி போகும் பைக் அப்புறம் லேப்ஸ் லேப் வந்து நான் ஒன்றும் ரேசிங் போகல ஸோ லேப்லாம் பார்க்க முடியாது ஸோ அவ்வளோதான் ப்ரிஃபரன்சஸில் போய்ட்டு கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டின்னு சொல்லும் போது இங்கே இங்கே பாருங்கள் ஸோ ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் இந்த ஆப் மூலமாக நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா இன்னும் டிஸ்பிளே செட்டப் இருக்குது டிஸ்பிளே செட்டப்பில் ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிளாக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டைமு டேட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் டே நைட் மோட் செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆட்டோவில் வச்சுருக்கேன் ஆட்டோவில் வச்சுருந்தால ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லைன்னா ஃபைவ் தேர்ட்டி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட் மோட் மாறுது அதாவது இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்குல்ல அது ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே மாறிடுது அண்டு விஜட்ஸ் இருக்குது விஜட்ஸ் வந்து இங்கே மெயினில் மெயினும் காட்டும் ஸோ இந்த கூல் அண்ட் டெம்பரேச்சர் டாப் ஸ்பீட் ஓடோ ஸோ இதுதான் தான் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் விஜட்ஸ் அங்கே அண்ட் இதுவும் மாற்றலாம்னு நினைக்கிறேன் இன்னும் ஆப்ஷன்ஸ் பார்க்கல அண்ட்யா ஸோ இப்போ வேறு என்னென்ன கீஸ் இருக்குது பார்ப்போம் இங்கே வந்து அசட் லைட் கீ இருக்குது யா இது வந்து ஹைபீம் லோ பீம் அண்டு பாஸ்லைட் இதுலேயே வந்துடுது ஹைபீம் லோ பீம் பாஸ்லைட்டு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆன் அப்புறம் யா இங்கே இதுலேயே இன்ஜின் கில் ஸ்விட்ச்சு அப்புறம் செல்ஃப் சார்ஜ் ஸ்விட்ச்சும் இருக்குது இதுலேயே சேம் மூணுமே ஒரே இதில் வந்துடுது அண்டு ஏன் ஹார் லைட் இதில் ஒன்றுனே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ திடீர்னு வந்து நீங்கள் லாங் போகிறீங்க ஏதாவது பைக்கு ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னா நீங்கள் இந்த ஹசார் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு ஏ சார் நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வர வரைக்கும் நீங்கள் பைக்கை சேஃப்டியாக லாக் பண்ணி கீ எடுத்துடலாம் அப்பயும் அசார் லைட் எரிஞ்சிருந்தாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டு சைடும் எரிஞ்சுருந்தான் இருக்குது ஸோ மீட்டியார்லேயும் இந்த ஆப்ஷனுக்கு ஹசார் லைட் எரியும் பட்டு ஆனால் மீட்டியாரில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஆனால் இதில் அப்படி இல்லை இப்போ இதை நீங்கள் ஹசார் லைட்டை ஆஃப் பண்ண முடியாது இப்போ எப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா மறுபடியும் கீ போட்டு ஆன் பண்ணி ஐ ஷுட் வெயிட் ஃபார் டிவிஎஸ் அந்த இது போயிட்டு வரும் ம் இப்போ மறுபடியும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் எஸ் ஆஃப் ஆயிடுச்சு ஸோ மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தெரியுது அண்டு மிரஸ் நல்ல கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நார்மலாக ஃபேர்டு வெஹிக்கிளில் இருக்கிற ஐ மீன் லோ பஜ் செக்மெண்ட்டில் நான் ஒன்றும் சூப்பர் பைக் ஓட்டினதில்ல லோ பஜெட் செக்மெண்ட்டில் நான் ஓட்டின வரைக்கும் ஆர்எம் ஃபைவ் ஆசி த்ரீ நைன்ட்டி ஸோ அதோட மிரர்ஸை விட இது கொஞ்சம் ரொம்ப பெருசாகவே இருக்க மாதிரி தான் அதனால் ஸோ நீங்கள் பூந்து பூந்து பம்ப் ஓட்டுப்போம் இப்போ ட்ராஃபிக்கில் பூந்து பூந்து போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்போ மடிக்கி கொடுக்கணும் மற்றபடி நல்லா விசிபிளாக இருக்குது நீங்கள் நல்லா பின்னாடி தூரமாக வண்டி எல்லாமே அதெல்லாம் க்ளியராக தெரியுது ஸோ எஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஜெக்ட்ரு எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டரும் எல்இடி தான் அண்டு பேக்லேயும் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க எஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து நார்மல் கிளாஷ் ஓட்டு ஸ்லிப்பர் கிளச் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்ட்டிங் அப்புறம் பழகிடுச்சு போக போக ஈஸியாக ஆயிடுச்சு ஓஹோ நிறையா ஆடெல்லாம் வருது கட்டுற கட்டுற ஒன் மேன் ஆர்மியாக அந்த ஆயாவது எல்லா அடியும் ஓட்டுறாங்க ஓ வண்டி எதுவும் முட்டிராமல் அப்படியே போயிருங்க அவங்க போயிட்டாங்க ஆடை ஓட்டிகிட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம மறுபடியும் இடத்துல கண்டினியூ பண்ணலாம் எஸ் ஃப்ரெண்ட்டில் டிஆர்எல் இருக்குது ஸோ அது எப்பவுமே டே டைம் ரன்னிங் லைட் இன்ஜினியாக இருக்கும் இங்கே வந்து அந்த ஹார்ஸ் சிம்பிள் இருக்குது பட் ஆனால் நம்பர் பிளேட்டை கொஞ்சம் பாதி மறைச்சிக்கிச்சு ஓகே என்னால் தெரியுது அண்டியா யாரு பாருங்கள் வின்ஷீல்டு வந்து நல்லாவே பைசார் நல்லாவே பெருசாக இருக்குது அண்டு பிஎஸ் ஃபோரில் ரிமூவ் பண்ண முடியாது ஸோ வாஷ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் பட் இதில் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அலன் கே வச்சு கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைட் இந்தியா இந்தியா இந்தியன் ஓகே சரி ஓகே அப்படியே வாங்க பேக்கில் போய் பார்ப்போம் ஸோ ஆன்லைதான பேக் லுக் பேக் லுக் தான் நிறையா பேர் வந்து டுக்காட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ் யெஸ் ஓகே பேக் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு நல்லாவே இருக்குது டெய்லைட் சூப்பராகவே இருக்குது அதுவும் எல்இடி தான் எஸ் பேக்லேயும் இண்டிகேட்டர் எல்இடி வண்டியா இங்கே ஒரு கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்க இது கேர்றவங்களுக்கு ஒன்றும் கம்ஃபர்டபுளாக பிடிக்கவும் முடியல ஸோ பேக் ரைடிங் பொசிஷனில் இருக்கவங்களுக்கு வந்து இது பிடிச்சாலுமே நீங்கள் சடனாக ரேஸ் பண்ணிங்கன்னாலே அவங்களுக்கு ஒரு பயமாக தான் இருக்கும் பயத்தோடு தான் பின்னாடி உட்காந்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சி நான் ஓட்டுற வரைக்கும் என் கூட வரவங்க எல்லாம் பயந்து வராங்க அண்டு ஆர்ஆர் த்ரீ டென் ஓகே வாங்க வாங்க வா சார் இப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன்ல உங்கள் கிட்டே டிவெஸ் ரேசிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே இங்கே காட்டு இங்கே ஒரு டிவிஎஸ் ரேசிங் ஸோ ஒரு டிவிஎஸ் ரேசிங் பேட்ச் இருக்குது டயரில் ஒரு டிவிஸ் ரேசிங் ரெண்டு மூணாவது டிவிஎஸ் ரேசிங் நாலு அஞ்சு யா டிஸ்பிளேயில் ஒன்று ஆறு ஏன் இப்போ எங்கே பார்த்தாலும் டிவிஎஸ் ரேசிங் டிவிஎஸ் ரேசிங் தான் ஏன் மெயினாக மெயினாக இதை விட்டோம் பார்த்திங்களா மிஷினின் ரோட் ஃபைட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் டயரை பற்றி சொல்லும் போதே சொல்லிருவேன் மிஷினின் ரோட் ஃபைட் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லாவே இருக்குது ரெயினி டைமில் கூட உங்களுக்கு ஸ்லிப் ஆகாது ஸோ நமக்கு க்ரிப்பும் கம்ஃபர்ட் இருக்கும் ஓகே டிஸ்பிளே பற்றி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு அண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு தெரியல பார்த்தாச்சு எஸ் அடுத்து டேங்க் பார்ப்போம் ஸ்டன்னிங் லுக் யா ஆர் ஆர் த்ரீ டென் பேஜ் அண்ட் இந்த ரெண்டு குதிரை இந்த குதிரைக்கே நான் இது ஒரு நேம் வைக்கலாம்னு நினச்சேன் குதிரையை வச்சே இது ஒரு நேம் வைக்க முடியல சரி ரெண்டு குதிரை இருக்குது அண்டு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே ஸ்லேக்கை சூப்பராக வருது செம்மையாக இது வந்து ரெண்டு ரெண்டு இது ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எதாவது டேமேஜ்னா கூட ஒரு பார்ட் மட்டும் தனியாக மாட்டிடலாம் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகவும் நினைக்கிறேன் அண்ட் ஏ டேங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினோரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் இது நான் நிறையா பெட்ரோல் ஊற்றி வச்சுருக்கேன் யா பதினோரு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் இது ஸோ நல்லாவே இருக்குது ஸோ அடுத்து எக்ஸாஸ் நோட் பார்க்கலாம் ஸோ எக்ஸாஸ் நோட் வந்து நீங்கள் பிஎம்ட்யூ ஜி த்ரீ டென் வாங்கணும்னு நினச்சாலும் இதே எக்ஸாஸ் நோட் தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் இதே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டிருக்காங்க இந்த கோடு எப்படி வந்துச்சுன்னா பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இந்த வண்டி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா பெரிய பைக்கே ரொம்ப ஹியூஜாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட விடணும் அப்போது ஒருத்த நைஸாக கோடு போட்டு ஓடிட்டான் ஸோ இப்போ இதை எக்ஸாஸ் நோட் பார்ப்போம் பக்கம் ரெண்ட்ரண்ட் ரிவியூ பார்த்துருப்பீங்க அண்ட் நான் எதுக்கு இந்த வண்டி சூஸ் பண்ணேன் இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் வேறு ஏதாவது இருக்கா இல்லை அண்ட் த்ரீ லேக்ஸ் செக்மெண்ட்டில் இதான் பெஸ்ட் பைக்குன்னு எனக்கு தோணுச்சா எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அது ஒரு பார்ட் டூ மாதிரி வச்சுக்கோங்க எஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்ட்ரெஸ் பண்ணுங்கள் பாய்